கடந்த 25ஆம் தேதி சென்னையில் ராஜேஷ் என்ற கால்டெக்ஸ் ஓட்டுநர் ஐடி பெண் பயணிகளை அண்ணாசால் ஈட்டு செல்கின்ற போது அங்கே வந்துக்கூடிய போக்குவரத்து காவல்துறை ஆய்வாளர் அவர்கள் அந்த டிரைவர்களை தரக்குறைவாக பேசியதன் காரணமாக ஒரு மன உளைச்சல் ஏற்பட்டு மறைமலை நகரிலே தற்கொலை செய்து கொண்டார். ஆகவே காவல்துறை அதிகாரிகள் பொதுமக்களிடத்திலும் பயண மத்தியிலும் கொஞ்சம் மரியாதையோடு நடத்த வேண்டும் என்று நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றோம். அதே நேரத்தில் சம்பந்தப்பட்ட அந்த இறப்புக்கு காரணமான ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஏற்கனவே சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் சந்தித்து மனு கொடுத்திருக்கின்றோம். அவர் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளிக்கின்றார். அதே போல் பாதிக்கப்பட்ட ஓட்டுநருக்கு அரசாங்கம் உரிய இழப்பீடை வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றோம். இதே போல் தொடர்ந்து கடந்த ஆண்டு மட்டும் முத்து, மணிகண்டன், இந்த முறை ராஜேஷ் என்ற மூணு டிரைவர்கள் காவல்துறையினுடைய அந்த தவறான நடவடிக்கையின் காரணமாக மனோச்சு ஏற்படுவதை வன்மையாக கண்டிக்கிறோம். காவல்துறை அந்த மாதிரி பயிற்சிகளை மாற்றி அமைக்க வேண்டும். புதிய வரக்கூடிய பயிற்சி இன்னும் பொதுமக்கள் மத்தியில் பயன் மத்தியில் இந்த சேவைத்துறை பணியாற்றக்கூடிய ஓட்டு மத்தியில் கண்ணியத்துடன் நடத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் அரசாங்கத்தையும் காவல்துறை தலைவரையும் கேட்டுக்கொள்கின்றோம். அதை வலியுறுத்தி தான் இந்த ஆர்ப்பாட்டம்.